ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட் லவ்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன். வணக்கம் பிரதர். பேர்லேயே தன்னோட ஆர்ஜினை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற ப்ரீடை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜெர்மன் செப்பர்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிற்கிற தெரியுமா? வாம் பக்கிரி. டாக்னு சொன்னதும் பல பேர் மைண்டுக்கு பட்டுன்னு வரக்கூடிய ப்ரீடு தான் நம்ம ஜெர்மன் செப்பர்டு. இந்த ப்ரீடோட முக்கியமான கேரக்டர் என்னன்னா, அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கும், தேவையில்லாமல் கடிக்காது. ஜெர்மன் செப்பர்டும் அல்சேசனும் வேற வேறன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கிடையாது. ஜெர்மன் செப்பர்டுக்கும் அல்சேசனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல நாட்டு பிரச்சனை தாங்க. ஜெர்மனுக்கும் பிரிட்டனுக்கும் சுத்தமாக ஆகாது. எங்களுக்கு ரவுடிகளை தெரியுண்டா? எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு. ஜெர்மன்காரங்க உருவாக்குன இந்த ஜெர்மன் செப்பர்ட பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஜெர்மன் செப்பர்ட்ல இருக்கிற ஜெர்மன் அப்படிங்கிற பேரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அல்சேசன் பேர் வச்சிட்டாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. உலகத்திலேயே அதிக அளவு எல்லோராலையும் விரும்பப்படக்கூடிய பிரீடு தான் நம்ம ஜெர்மன் செப்பர்ட். காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? ஜெர்மன் செப்பர்டோட ஸ்ட்ரென்த்து, அப்பீரியன்ஸ், இன்டெலிஜென்ஸ், சென்டிமெண்ட், ஃபேமிலி ப்ரொடெக்ட். இது எல்லாமே அபவ் அவரேஜ்ல இருக்கிறதுனால ஜெர்மன் செப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்கிங் டாக் ப்ரீடு. வேலையே இல்லைனாலும் என்ன வேலை செய்யலாம்னு யோசிக்கிறதே ஒரு வேலையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் டாக் ப்ரீடுன்னு சொல்லலாம். நம்ம சோகமாக இருந்தாலும் எனக்கு வேலையை கொடுத்துட்டு போய் ஃபீல் பண்ணுங்கடான்னு சொல்லி நம்மளையே வேலை கேட்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் டாக் ப்ரீடு தான் நம்ம ஜெர்மன் செப்பர்டு. ஜெர்மன் கண்ட்ரியோட குதிரைப்படை கேப்டன் தான் மேக்ஸ் ஒன் ஸ்டீஃபன்ஸ். அவர் வச்சிருந்த குதிரைப்படை மேய்க்கிறதுக்காக ஒரு டாக் தேடிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில், அதாவது 1918ல், எல்லா ப்ரீடையும் கலந்து ஒரு நல்ல ட்ரெயின் பண்ண ஒரு டாகை அவர் பார்த்துருக்காரு. அந்த டாகை பேஸ் பண்ணி தான் இந்த ஜெர்மன் செப்பர்டை அவர் உருவாக்கியிருக்காரு. ஜெர்மன் செப்பர்டை உருவாக்குன கொஞ்ச நாள்லயே மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு ஜாஸ்தியாக இருந்தது. போக போக அதோட இன்டெலிஜென்ட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் ஜெர்மன் செப்பர்டை விரும்பி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம பசங்களோட இன்டெலிஜென்ட் லெவல் மட்டும் இல்லைங்க, அதோட மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறதுனால போலீஸ் ட்ரைனிங்லையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெர்மனில் ஃபஸ்ட்டு போலீஸ் வேலைக்கு சேர்ந்த ப்ரீடு தான் நம்ம ஜெர்மன் செப்பர்டு. வேர்ல்டு வார் ஒன் நடந்தப்போ போர்க்களத்தில் மெசேஜை பாஸ் பண்ணுறது அண்ட் மெடிக்கல் ஹெல்ப்பு, அடிப்பட்ட சோல்ஜர்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ப்ரீடை யூஸ் பண்ணாங்க. இதை பார்த்ததும் ஆடி அசந்து போன அமெரிக்கன்ஸ் என்னென்னமோ பண்ணி ஜெர்மன் செப்பர்டை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆரம்பத்தில் யாருக்குமே ஜெர்மன் செப்பர்டை பிடிக்கல. அண்ட் இது எல்லாத்தையும் ஒரே இன்சிடென்ட்டில் மாற்றி அமைச்ச ஆள் தான் இந்த ரின்டின்டின்ஸ் அப்படிங்கிற ஜெர்மன் செப்பர்டு. ஆளானப்பட்ட ஹிட்லரே நம்ம ஜெர்மன் செப்பர்டை விரும்புகிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஒன், ஜெர்மன் செப்பர்டோட லைஃப் ஸ்டைல் பார்க்கலாம். ஜெர்மன் செப்பர்ட் 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. சிங்கிள் கோட் அண்ட் டபுள் கோட் அப்படின்னு சொல்லி பல டைப்ஸில் இருக்குது. நிறைய பேர் ஷோ குவாலிட்டி அப்படிங்கிற பேரில் தன்னோட பின்னங்கால வளைச்சி ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஹிப் டிஸ்பிளேசியாக வர சான்சஸ் இருக்குது, அதாவது இடுப்பு வலின்னு சொல்லலாம். ஜெர்மன் செப்பர்டை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் ஃபீலிங்க்கு ஒத்து வராது. பட் வளர்க்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ப்ரீட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜெர்மன் செப்பர்ட் ஒரே கமெண்ட்டில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய டேலண்டான ப்ரீடு. நெக்ஸ்ட் ஒன், ஜெர்மன் செப்பர்டோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஜெர்மன் செப்பர்டை ஷோ குவாலிட்டிக்காக பின்னங்கால வளைச்சி ப்ரீட் பண்ணுறதுனால இடுப்பு வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. முடி அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் செப்பர்டுக்கு எப்படி வெயிட் கெயின் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபுட் கொடுக்கணும், அதுக்கான டயட் பிளான் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.